வா, கைகால கழுவிட்டு கஞ்சி குடிக்க வா. ஏமோ, நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. வாழை கொலை நிறைஞ்ச அமாவாசை. கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனி. ஏன்பா அண்ணாசாமி, இது வாழை கொலைங்கிறதும் நாளைக்கு அமாவாசைங்கிறதும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட்டி வேட்டி பன்னீர்செல்வம் வெட்டியில் இருக்குது, உனக்கு வேண்டிய ஜரிய புடவை பானையில் இருக்குது, எனக்கு வேண்டிய எலக்ட்ரிக் சட்டை சந்தையில் இருக்குது. அதனால சந்தைக்கு போய் மஞ்சள் குங்கும வெத்தலவாசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா, அதுக்கு முன்னாடி வாழை கொலை நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. என்னடா அது, அர்த்தம் இல்லாம எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு புரியலங்கிறதுக்காக நான் பேசுறது எல்லாம் அர்த்தம் தான் சொன்னா எப்படி? போமா, நீ சுத்த மோசம். வர வர உனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தியா போச்சு. அமாவாசை வரட்டும், மாமன் வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு பரிசம் போடலாம் நீ தானே சொன்ன. அத நான் மறந்துடலப்பா. இருந்தாலும் பரிசம் போடுறதுக்கு முன்னால உன் மாமன் மகன் மனசையும் தெரிஞ்சுக்கணும்ல. யாரு சரசு மனசியா? என்ன மணி அவன் இம்ட்டு போது நான் என்னெல்லாம் செஞ்சிருக்க தெரியுமா? செவலக்கா பகுல குத்தி உசர கூட இருந்தான். பைசாவுக்கு வேலை காட்டி அவளை காப்பாத்தது யாரு? பைசா பாம்புல ஏன் பயப்படுற? இது வெறும் தண்ணி பாம்புன்னு சொல்லி அந்த பாம்பை கையில் எடுத்து கர கர கரன்னு சுத்தி தலை அடிச்சது யாரு? அண்ணாசாமி கல்யாண விஷயமா ஒரு முடிவு செய்து போறான்னு வந்திருக்காங்க. அரசு கூப்பிடுங்க அண்ணே. அவ இங்க எங்கமா இருக்கா? பட்டணத்துல படிச்சுட்டு இருக்க. அப்போ அரசு வரலீங்களா? அத்தையோட தேவத்துக்கு பதில் சொன்னீங்களே, அதான் வந்துருக்குதோ நினைச்சுக்கிட்டு நான் பாடு இங்க வெக்கப்பட்டு நிக்கிறேன். அண்ணே, அரசுக்கும் அண்ணாசாமிக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் நினைக்கிறேன். அரசுக்கு சம்பந்தம் செஞ்ச வேண்டியதுதான். படிச்ச பொண்ணா இருக்கிறதுனாலதான் நான் கேட்கணும்னு சொல்றேன். இது நான் கூட கேட்கணும்னு இல்ல, நம்ம அண்ணாசாமியே போய் சரசு கிட்ட கேட்டுக்கலாம். புரிஞ்சிருவோம். எல்லாமே புதுசா இருக்கு. பையனே போய் பொண்ணை பார்த்து நேரில் கேட்கணுங்கிறது என்ன நியாயம்? இந்த காலத்துல இதுதான் நியாயம். மாமா ஏதோ திரிக்ஸ் பண்ண பாக்குற. நானா ஏமாறு? இன்னைக்கே பட்டணத்துக்கு போய் சரத்துல கேக்குறேன். அவ மாட்டே சொல்லுவாளா? அந்த காலத்துல சிவகால மகிழ குத்தி சும்மா இருடா. அண்ணே, உங்க மனசுல ஏதாவது இருந்தா பட்டுன்னு உடச்சு சொல்லிடுங்க. அவளை காக்கணும், இவளை காக்கணும் சுத்தி வளைச்சு பேசாதீங்க. தங்க, என் மனசுல ஒண்ணுமே இல்லம்மா. இருந்தாலும் அவ சொல்ற பதில்லதாமா இருக்கு. அண்ணே, நீ பேசாமலுமா. மகோய், சரத்தோட சம்மதத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். மாப்ப, பட்டணத்துக்கு வழி தெரிய வேண்டாமா? விலாசம் வேண்டாமா? விலாசம் என்னமா விலாசம்? மதுரைக்கு வழி வாயில, பட்டணத்துக்கு வழி கல்ல. நானே பாத்துக்குவேன். பட்டணம்னாலே எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா, மாமனை விட இப்ப நீதான் என்ன அவமானப்படுத்துறேன். கேவலம் ஒரு பொட்ட புள்ள இங்க இருந்து பட்டணத்துல போய் தனியா படிச்சுக்கிட்டு இருக்குது. நான் ஒரு ஆம்பர சிங்கம் அங்க போய் கிளம்பியா? அப்படி சொல்லலடா. அப்படி சொல்லல, போயிட்டு வாடா ராஜா. நினைச்சு உன் நம்பிக்கைக்கு தடையா நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த முருகன் தான் உனக்கு துணை இருக்கும். நான் வரமா? ஏமா, பட்டணத்துல இருந்து வரும்போது உனக்கு பொம்மை பிஸ்கட் வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. நீ நல்லபடியா திரும்பி வந்தா அது போது எனக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? போராட்டம் இல்ல, பட்டணத்துக்கு போய்படுறதுங்க. பஸ்டாட்டுதான் இப்ப எக்கத்தக்கம். பட்டணம்னா லேசா? ஏய் மிஸ்டர், உன்னதாயாட்டத்துக்கு வண்டியில நான் கொண்டு போறேன். அதிகோ அம்மா பஸ்ல போட்டிருக்காங்க. பஸ் வர நேரமாகும், பரவாயில்ல நான் கொண்டு போறேன். என்ன யோசிக்க ஆயா? அங்க இருந்து போற பின்னாடி உட்கார்ந்துக்கு. முன்னாடி பின்னாடி உட்காந்துக்கிறேன். சரிதான், இல்லையா? அது மேல கை வைக்காதீங்க. இது சரசுக்கு கொண்டு போற. ஆமா, எதுக்கு மெட்ராஸ் போற? ஏன் மாமா சரசு இல்லைங்க, அத பொண்ணு பார்க்க போறேன். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
வருவீங்களா? ஆமா தரவா. அதான் அவங்க உங்களை கண்டதும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிட்டாங்க. நான் சுத்த ஏமாறி இன்னைக்கு வகையா உங்ககிட்ட என்ன இந்த வண்டி வர 100,000 ரூபாய். உங்க நாட்டு பயரோட சுத்த மோசையா? கொஞ்சம் புஷ் பண்ணு. என்ன சமாச்சாரம் இது யாரும் தொடக்கூடாது. இது என் மாமா மாமா சரசு ஒண்டிக்கு தான். எனக்காகவே அது பட்டணத்துல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குது. சரசு காலேஜ்ல படிக்கிறா? நீ யாராவது ஒருத்தர் படிச்சா போறாதுங்களா? ரெண்டு பேரும் இருக்கு வேணா படிச்சுக்கிட்டு. சரி சரி, பிஸ்கட் சாப்பிடியா? பிஸ்கோட்டுங்களா? ரொம்ப பிஸ்கோட்டுங்களா? இல்ல பெரிய பிஸ்கோட். இந்த நீ சிரிக்கிற? இது துளியுண்டு, நம்மளுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகாது. நீங்க எடுத்துட்டு டப்பா வரைய கழுங்க. ஐயோ என்னங்க, என்னாச்சு? ஏன் ஐயோங்கிறீங்க? கார் ரேடியோ கெட்டு போச்சியா? ரேடியோவா? இந்நேரத்துல இருக்குங்க ரேடியோ. பாட்டு கேட்க? ஆமா, உங்ககிட்ட இந்த பொனகிராப் பெட்டி இல்லையா? எது பொனகிராப் பெட்டி? அதான கையில சுத்தலாம் கையா கையான்னு பாருவேன் அந்த பெட்டி. ஓஹோ, பொனகிராப் பெட்டியா? ஆமாங்க, அதே பெட்டி தாங்க. அதெல்லாம் அந்த காலையா? இப்ப நான் என்னையா செய்யறது? பாட்டு கேட்காம எனக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு. நீ ஒரு பாட்டு பாடு. அட என்ன ஒரு பம்பு பாருங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. என்னது? யாராவது எதிர்பாட்டு பாடினா தாங்க எனக்கு பாடவே வரும். அப்படியா? நீ முதல்ல ஆரம்பி. ஏங்க நம்பி ஆரம்பிக்கிறாங்களா? யோ, நிஜமா உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? ஏரோட்டும் சீமையிலே காரோட்டி வந்தவளே, என் பாட்டு தாளாட்டு நீ கேட்டு பாராட்டு. கேட்டு கேடி சின்ன குட்டி பாட்டு படிப்பே, புது வரும் உள்ளே முகம் பார்த்து படிப்பே. கேட்டு கேடி சின்ன குட்டி பாட்டு படிப்பே, புது வரும் உள்ளே முகம் பார்த்து படிப்பே. அடிய நான் பாட எது பாட்டு பாடு, அடிய நான் பாட எது பாட்டு பாடு. பாட முடியாட்டி பந்தாட்டம் நாடு, பாட முடியாட்டி பந்தாட்டம் நாடு.
கேட்டாலும் தெரியல. இது நான் படிக்கிற காலேஜ், கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, உள்ள போய் கேட்டு பாருங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஹாய் மாமா. அது என்ன உஷா? வா மாமா வா. ஊரெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல பொண்ணம்மா நீ. லீவு கிடைச்சா போதும், பயக்காட்ட பார்க்க போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியம். போ இதுல என்னமா ஆச்சரியம்? ஒரு சேஞ்ச், ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரீ மூமெண்ட், நேச்சுரல் பியூட்டி, தட்ஸ் ஆல். உஷா இப்படி பாப்பா, உங்க அண்ணன் சுதர்சன் இருந்து கடிதாசு வந்திருக்கு, படிக்கிற கேளு. அன்புள்ள மாமாவுக்கு சுதர்சனம் எழுதியது. நான் இப்போது கல்கத்தாவில் இருக்கிறேன். உஷாவின் திருமண விஷயம் ஏதாவது முடிவாகி இருக்கிறதா? அடடே, அண்ணனுக்கு பொறுப்பு வந்துடுச்சே. அண்ணனுக்கு மட்டுமா? எனக்கும் தாம்மா. தாய் தகப்பை இல்லாத உங்களுக்கு தனிக்கட்டே இருக்கிற நான் தானே எல்லாம். அண்ணனும் வரப்போறான், படிப்பு முடிய போகுது. ஆமா, இப்ப அண்ணனுக்கு தான் அவசரம் போல இருக்கு. முதல்ல அவர் கல்யாணத்தை முடியும். என்னம்மா என்னம்மா, பேரு சரசு காலேஜ் படிக்கிறது எத்தனை வாட்டி சொல்றது? இனிஷியல் தெரியுமா? ஓ, இங்கிலீஷ் பேசுங்களா? அது அவளுக்கு நல்லா தெரியுங்க. நானும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறேன். கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க. நம்ம காலேஜ்ல சரசன் சோழ அத்தனை பேரும் கழிச்சுட்டோம். கொஞ்சிருப்பா எல்லாரும் ஏங்க, என் மாமா போய் சரசு மட்டும் கூட்டியாங்க போதும். நீ போப்பா. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு? அதை தொடாதீங்க, அது மாமா வாங்க சரசுக்கு. என்னப்பா சொல்ற? ஐயோ, அவர் இதை மறந்துட்டு போயிட்டாரு. பாவம், என்ன கஷ்டப்படுறாரோ. அவரா? யாரம்மா அவரு? அண்ணாசாமி. அண்ணாசாமி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், அது ஒரு த்ரில்லிங் கேஸ். இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படிப்பா? விட்டுட்டாரேம்மா, என் சரசு மட்டும் விட்டுட்டாரு. பாக்கி எல்லாரையும் கூட்டிட்டு இன்னும் ஒரே ஒரு சரசு தான் பாக்கி, அதுவும் இதை வந்துகிட்டு இருக்குங்க. அப்ப அதுதான் என் சரசு இருக்கு. நீ கோலாலம்பூர் ஏசலுக்கு கோட்டா பட்டியாச்சு. போய் சொல்ற. Thank you.
இதுதான் பீச். இங்கதான் காசு இருக்கிற இல்லாத எல்லா காதலர்களும் ஒன்னா வந்து சேருவாங்க. நான் வண்டியை திராட்சியில வைக்கிறேன். திராட்சில வைக்கிறேன்னு, அதாவது வண்டியை ஸ்டார்டிங்கே வைக்கிறேன். நீங்க போய் சரசு இருக்கானு பாத்துட்டு வாங்க. அப்படி ஏதாவது தகராறு வந்தா உடனே வண்டியில வந்து ஜம்ப் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது தகராறு வரும் இல்லையா? ஒண்ணு வராது, நீங்க போய் தேடி பாருங்க. சொல்லக்கூடாது. அண்ணாசாமி பேரு வடதீஷ். He is becoming like a
கண்டே ப்ரூட். டச்சு புஷ்னு இங்கிலீஷ்ல உழகாதீங்க, அதெல்லாம் பழிச்சு வச்சுங்க. உள்ள போகமா? நோ, இப்ப நாங்க வெளியில போகணும். போக முடியாது, மணி ஆறடிச்சாச்சு. காத்து வாங்கணும். எங்க நிக்குது? உள்ள போகமா? What do you mean by that? Do you know who I am? Yo, இதே இன்ஸ்பெக்டர் ரெட்டியோட புண்ணியா? யோ, இப்ப வெளியில ஓடல, அவங்க அப்பா இடிச்சு உங்களை ஜெயில தள்ளிடுவாங்க. ஐயோ, அப்படியா? சரி சரி, வழிய விட, நாங்க போகணும். ஷட் அப், வாய மூடு. அதுக்காக நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். உள்ள போங்க, போக முடியாது. போமா. இன்ஸ்பெக்டர் ரெட்டியோட பொண்ணா? வண்டியை காலம் போட்டு கொட்டிக்கிறேன். ஏய் வாட்ச்மேன், இந்த லெட்டரை கொண்டு போய் இந்த அட்டா நம்பர் உங்களை கொடுத்துருவாடா. ரொம்ப பொல்லாதவனா இருக்கானே, எப்படி போனாலும் மறைக்கிறானே. ஏண்டி, இதுக்கு வேற வழியே இல்லையா? எலியா? ஆமா, பெரிய சுண்டலி. பெரிய சுண்டலி? அப்படியே இது பெருச்சாரியா? ஆ, பெருசாலி பெருசாலி. இங்க போதிருச்சு. எங்க? இங்க போதிருச்சு. அங்க 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 இங்க இருக்க. உள்ள போய் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்க. அப்பா தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டி பணத்தை அனுப்புறாங்களோ, இப்படி அழையிறீங்களே. கோ கோ குவாயிட். என்ன அடிச்ச இல்ல, இப்ப எங்க ஆளுங்க கிட்ட காட்டுவோம் கை வரைச்சு. வேலை பார்த்துக்கிட்டு சரஸ்வதி தேடிக்கிட்டு இருந்தா எப்படி? போன புள்ள வரலையான்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. சரியா கூட சாப்பிட மாட்டாங்களே. அப்படியா? ஐடியா, சரஸ்வதி பார்த்துட்டேன், பரீட்சை எழுதிட்டு இருக்கா, முடிஞ்சதும் வந்து கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதால பட்டணத்துல காத்துட்டு இருக்கேன்னு. உங்க அம்மா உட்கார லெட்டர் எழுதுறீங்க? ஐயோ, பொய்யா எழுத சொல்றீங்க? பொய்யா? ஏன் அப்படி சொல்றீங்க? நடக்க போற உண்மையை முன்கூட்டியே எழுத போறோம். தட்ஸ் ஆல். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி சரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. இப்பவும் நான் எழுதிக் கொள்வது என்னவென்றால், என்னை பற்றிய கவலை வேண்டாம், தங்கள் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளவும். சரசுவை பார்த்து விட்டேன், இப்போது பரீட்சை நடந்து கொண்டிருப்பதால் பரீட்சை முடிந்ததும் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன். தங்கள் அண்ணாசாமி. அப்பாடா, இன்னும் என்ன பரீட்சை?
கல்யாணத்துக்கு சம்பந்தம் புறத்து வர வேண்டியதானே, மேலும் மேலும் படிச்சு வேணா உத்தியோகமா பார்க்க போறா? அப்படி இல்ல தங்க, விளைச்சது விளைஞ்சாதானே இருக்க முடியும், பாதியிலேயே அறுவடை பண்றதுன்னா எப்படி? பரவாயில்லையே மாப்பிள, எப்படியோ பட்டம் போய் முட்டி மோதி கண்டுபிடிச்சு விட்டாரே. இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பிக்னிக் போக போறாங்க. மிஸ்டர் அண்ணாசாமி தான் பொறுப்போட பாத்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்க நீங்க சொல்லும் போது அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்க இஷ்டப்படியே செய்வேன். I don't know.
பாத்தீங்க? சரசுவ பார்த்தேன். சரசுவ பாத்தீங்களா? என்ன சொன்னா? என்ன பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாம ஓடிட்டா. என்ன, உங்க கூட பேசாம ஓடிட்டாளா? ஏன் அப்படி செய்யணும்? படிச்ச பொண்ணு சொன்னீங்கல்ல? ஆமா, படிச்ச பொண்ணுனா என்ன பார்த்து பயந்து ஓடணுமா? பின்ன என்ன, இப்படி இருந்தா எந்த பொண்ணு பாப்பா? முதல்ல நீங்க டீசென்டா டிரஸ் பண்ணணும், உங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணணும். நாளைக்கே நான் சொல்றபடி நீங்க செய்யணும். பெரிய படிப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் ஏன் சரசாச்சேன்னு நினைச்சேன். சரிம்மா, என்ன உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து நீ கல்யாணம் செய்யு. மாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னமா சொல்றேன் சரசு, உங்க அப்பா உங்க அத்தை நானு எங்களுக்கெல்லாம் தெரியாம எப்படிமா? காதல் மாமா. அப்படி ஒண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? பட்டணம் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது மாமா. அம்மா கூட சொன்னாங்க, பட்டணம் லேசுப்பட்ட ஊர்ல. மாமா, நான் ஒருத்தர் காதலிச்சேன், அதனால காலேஜுக்கும் முழுக்க போட்டேன். இத்திரமே அவர் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். இது தெரிஞ்சா அப்பா கல்யாணத்தை தடுத்துருவாரு, நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்கன்னா தெரிவிக்கிறேன். இவர்தான் மாமா அவரே. கூட்டிட்டு போகாம நான் பட்டணத்தை விட்டு போக போறதில்லை. இவ்வளவு நாளா மாவு மக சரசுவை தேடிட்டு இருந்தீங்க, இப்ப மச்சான தேடணுமா? உஷா, சரசுவை பாக்கணும்னு சந்தோஷமா வந்தேன், இப்ப அவளை எப்பவுமே சந்தோஷமா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க மச்சான் போட்டோல எப்படி இருந்தாரு? சூட்டு மூட்டும் போட்டுட்டு ஸ்டைலா ராசா ஓட்டு கண்டுபிடி மாதிரி இருந்தாரு. பேரு என்னடா அது, இங்க இருக்கு வரமாட்டேங்குது. பேரு ரொம்ப புதுசுங்க, நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. என்ன பேரு? இது மகேஷ். மகேஷ் எப்படிங்க பேரு? மகேஷ். ரொம்ப ஸ்டைலா இருக்கு. அப்ப சரி, நேர பீச்சுக்கு வண்டி விட வேண்டியதானே? நீங்க தாட்டி இருங்க, நான் ஜம்ப் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற ஸ்டைல பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ஸ் கிளப்ஸ் இங்கெல்லாம் தான் தேடணும்.
உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் நான் உனக்காகவே அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டே இன்று மறு பாதி எதிர்பார்த்து இருந்தேன் அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டேன் இன்று மறு பாதி எதிர்பார்த்து நின்றேன் கைவள யோசை கடல் பொங்கும் மலையோசையோ என செவியார நான் கேட்க வரவில்லையோ உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் மகனாக நான் மாற வேண்டும் கன்னி தமிழாலும் எழி கூற வேண்டும் என் மகராணி மலமேனி செம்மாங்கனி என மடி மீது குடியேறி முத்தாடவா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளை உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடு எங்கு தொட்டாலும் இனிக்கின்ற செந்தே உன்னை தொடராமல் நான் இங்கு வந்து எங்கு தொட்டாலும் இனிக்கின்ற செந்தேன் உன்னை தொடராமல் நான் இங்கு வந்தேன் நான் மறந்தாலும் மறவாத அழகல்லவா நாம் பிரிந்தாலும் தெரியாத உறவல்லவா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் மச்சா மச்சா ஆட்டம் ரொம்ப ஜோர் ஆடுனது போதும் வாங்க அட வாங்க மச்சா யாரா மச்சா ஆமா நான் யாரு உங்களுக்கு எப்படி தெரியும் தங்கச்சி சரசு இல்ல அதோட அண்ணனா மச்சா எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது
மச்சாலே. ஐயோ, நீ ஏமா போச்சு போச்சுன்னு குறுக்க வந்துட்டு அந்த பக்கம் போ. மச்சா, சரசுவ தெரியாதுன்னு சொல்லிட்டா எப்படி? அது ஒரு பாவம் மரியாதை பண்ணு. உஷா, மச்சானுக்கு வேலை ஜாஸ்தி. மச்சா, சரசு மேல உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா அதுக்காக என்ன அடிச்சிருங்க? பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சிருங்க. பாவம், பட்டிக்காட்டுல இருந்து வந்த பொண்ணு, சூடு பாத தெரியாது. உங்களையே நம்பி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மச்சா, தயவு பண்ணி வாங்க மச்சா. I say you get out. மச்சா, வீட்டுக்கு வாங்க மச்சா. மிஸ்டர் மகேஷ், உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? உஷா, இது எங்க குடும்ப விவகாரம், நீங்க தலையிடாதீங்க. மகேஷ், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. வாங்க வீட்டு போ. என்ன மன்னிச்சிருக்கீங்க? தொலைச்சிட்டேன். சரசு, இந்த பட்டண வீடு ராசியான வீடு. மச்சான கண்டுபிடிச்சு கொண்டாந்து பாத்தியா? அண்ணா, ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு? பயப்படா சரசு, மச்சானுக்கு லேச மயக்கம். மயக்கமா? மச்சான வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டேன், என்ன போட்டு அடிச்சுட்டாரு. எவ்வளவு போக சொல்லி பார்த்தேன், வரல. லேச ஒரு தட்டு தான் தட்டுனேன். எங்க அத்தை மகங்க, ஒண்ணும் தெரியாத அப்பாவே, தெரியாம செஞ்சுட்டாருங்க. ஆமா மச்சான், எப்படியாவது உங்களை தங்கச்சிக்கிட்ட அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல அவனை வெளியே போ சொல்லு. மச்சான், என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல நீங்க வெளியில போங்க. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? என்ன மாதிரி போசுக்கிட்டு போக சொல்லிட்டு எப்படி? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்க வேண்டாமா? சரி, நான் போறேன். வெளியே உட்காந்துட்டு இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறத என் காதால கேட்டுட்டு அப்புறமா தான் நான் போவேன். தெரியுமா? போய் வரேன்னு சொன்னீங்க, காத்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன தப்பு செஞ்சங்க? நாம யாருமே தப்பு செய்யல, கடவுள் தான் தப்பு செஞ்சிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன், ஞாபகம் இருக்கு? அப்ப அவர் எங்கிட்ட தனியா கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? உன் கூட நான் உடல் உறவு வச்சுக்கிட்டாலே உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னார். நான் பதைச்சு போயிட்டேன். உன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். என்னங்க, ஒரு தமிழ் பொண்ணுக்கு தம் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதால அடுத்த நிமிஷமே உயிர் போகுதுன்னா அதை விட புண்ணியம் வேற ஏதுங்க? தமிழ் பொண்ணோ தெலுங்கு பொண்ணோ, ஒரு பொண்ணோட உயிர் போகுதுன்னா என் மனசு கேட்காது சரசு. அந்த கவலையில தான் நான் கிளப்பு கிளப்பா அலைஞ்சேன். அப்பதான் நீலுங்கிற ஒரு பொண்ணை சந்திச்சேன். என் மன கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன். என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னு சொல்லுவியே, அதனால நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு செஞ்சிட்டீங்களா? ஆமா, மாற்ற முடியாத முடிவு. ஒரே ஒரு ஆசை, நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போற அந்த பாக்கியவதி நாளைக்கு இங்க அழைச்சிட்டு வர முடியுமா? ஒரே ஒரு தடவை உங்க ரெண்டு பேரையும் என் கண் குளிர பார்த்து நானே வழி அனுப்பி வைக்கிறேன். சரி 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 சார். என்ன தங்கச்சி? ஒண்ணு இல்ல, அவருக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கான், அப்புறம் வரைய சொல்லியிருக்காரு. அதான பார்த்தேன் மச்சான், என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? சரசு, சரசு, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. என் வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். ஆமா,
எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. இது உங்க வீடு, உங்களை வரவேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அதனால நீங்க வரலன்னு சொன்னா நான் இங்க இருக்கேன், இல்ல நான் போயிடுறேன். ஏன் அம்மா இப்படி பேசுறேன், என்ன ஏமா வர வேண்டாம்னு சொல்றேன்? காரணம் சொல்ல விரும்பல, இனிமே இங்க வரக்கூடாது. அப்படி வந்தா நான் வெளியே போயிடுவேன். என்ன சொல்றீங்க சரசு? வேண்டாம் வேண்டாம். நீல சரசு ஒன்னு பாக்கணுமா, அழைச்சிட்டு வர சொன்னா ஆசீர்வாதம் பண்ணணுமா? நானும் சரின்னு சொல்லிட்டு ஏமாத்துக்கேன். நீ கேப்பல ட்ரைவிங். சரசுவன அடிக்கடி சந்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். இருக்கிறதே ஒரு வழிதான், ஒன் வே டிராபிக். உடனே நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பொஞ்சாதியோட போய் முன்னாடி நின்னீங்கன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அப்படியா? அது ரொம்ப ஈஸி. அப்புறம் உடனே கல்யாணம் செய்துக்கணுமே. நான் உடனே கல்யாணம் செய்துக்கிறேன். எங்க என்ன யாராவது கல்யாணம் செய்துக்காங்களா? அது ரொம்ப ஈஸிங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப சரி, இப்ப ஈஸி. என்னங்க என்னங்க இப்படி வாங்க? ஐயோ, இது இது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க அழகு என்ன, அந்தஸ்து என்ன, வசதி என்ன, நான் பட்டி காட்டா என்ன போய் நீங்க என்ன விளையாடுங்களா? விளையாட்டு இல்லைங்க, உண்மையாவே சொல்றேன். வழக்கம் போல என் மேல பரிதாபப்பட்டு தான் நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. உங்க வெள்ள மனசும் கள்ளம் இல்லாத பண்பும் என்ன ரொம்ப கவர்ந்துடுச்சு. சரசு மேல உயிரா இருக்கீங்களேன்னுதான் நானே என் எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனா இப்போ என் விருப்பம் வெளியிடுறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உஷாவே என்ன நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டான். நான் ஒரு இவன், எனக்கு இது கூட தெரியல. நான் நாட்டு பொறுத்த தானே, இந்த மாதிரி பட்சிந்தா இருந்தாலும் இதெல்லாம் தெரியுது. இனிமே மச்சா சந்தேகப்படவே மாட்டாரு. நீ மச்சா சந்தோஷம் வாழ்றத நானும் உஷாவும் கண்மீத பார்க்க போறோம். ஒண்ணுமில்ல, என் கல்யாண விஷயத்த மச்சாங்கிட்ட சொல்றதுக்காக. அந்த அம்மாவுக்கு இருதயத்துல ஒரு துவாரம் விழுந்தது. பகராதீங்க, அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது நடந்தா மேலும் துன்பமா தான் முடியும். டாக்டர், துன்பத்தை தவிர வாழ்க்கையில எதையுமே அனுபவிச்சது இல்லையா சரசு? அவளை காப்பாற்றவே முடியாதுங்களா? ஏன் முடியாது? இதயத்துல ஒரு ஆபரேஷன் செய்யணும். செஞ்சா சரசு பொழைச்சுக்குவா இல்லைங்களா? நிச்சயம் பொழைச்சுக்குவாங்க. இல்ல, கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் தான், ட்ரை பண்ணி சக்சஸ் முடிச்சுடுறேன். மாமா சுதாகர் ஒரு வருஷமா உங்க பாக்காதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். என்ன மாமா இது, வந்ததும் சாப்பாடு தானா, வேற விஷயமே கிடையாதா? வேற என்னத்தப்பா சொல்றது, வேற எந்த விஷயத்தை பத்தியும் கேட்க கூடாது, ரகசியம். இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பழைய எப்படி சென்னைக்கே மாற்றலாக்கி வந்துட்டேன். ஒரு ரகசிய கேஸ் விஷயமா கண்டுபிடிக்க என்ன என்னப்பா ரகசியம்? ஆமா சரி சரி, நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாப்போ. ஆமா உஷா எங்க மாமா? அண்ணாசாமியை பத்தி எழுதிருந்தானே, அவளை நேர்ல போய் பார்த்து வரலாம்னு போயிருக்கா. அது அவங்களே வந்துட்டாங்க. அண்ணாசாமி, இவருதான் சுதத்தர், உஷாவுடைய அண்ணன். வணக்கம் உஷா. ஏம்மா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரசு கோடம் சரியில்லை, மேஜர் ஆபரேஷன் செய்யணும் டாக்டர் சொல்றாரு. அப்படா, ஆபரேஷன் பண்ண சரசு பழச்சிக்கணும் சொல்றாங்க. ஆனா பணம் தான் 10,000 செலவாங்க. 10,000 என்னப்பா, 20,000 செலவாகட்டும். நாங்க நீங்க தரீங்களா? பண்ணிக்கணுங்க. ஏப்பா நாங்க தரக்கூடாதா? நானும் அப்படிதான் மாமா சொன்னேன். இல்லைங்க, அது என் தங்கச்சி விஷயம், அதுக்காக செலவை நான் ஏத்துக்கிறாங்க. நியாயம் பாருப்பா, உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறவங்க நாங்க. உன்னுடைய இன்ப துன்பத்துல எங்களுக்கு பங்கு இல்லையா? இன்பத்தை எல்லா கூடயும் பங்கு போட்டுக்கிறது எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா துன்பமும் வந்துட்டா அதை நான் மட்டும் தாங்க ஏத்துக்கணும். எப்படிங்க உங்களால 10,000 கொடுக்க முடியும்? வண்டி இருக்கிறேன், மூட்டை சுமக்கிறேன். அதுல கிடைக்கிற பணம் எப்ப 10,000 ஆவது? சரசு உடம்பு எப்படி குணமாறது? அதுக்காக நான் மத்தவங்க கையெழுத முடியாது.
என் தங்கச்சி நான் எப்படி காப்பாத்திடுவேன்? அந்த ராஜாவுக்கு பதிலா உங்களை உபயோகிச்சு அந்த திருட்டு கூட்டத்தை அவனையும் பிடிச்சு திட்டம் போட்டுக்கும். என்னது அந்த திருட ராஜாவை பிடிக்கிறதுக்கு என்ன உபயோகப்பட்டு போறீங்களா? ஐயோ மிஸ்டர் அண்ணாசாமி, பயப்பட தேவையில்லை. எங்க பாதுகாப்பு எப்பவும் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஒருத்தரை போல நடிக்கிறது நேர்மையான்னு நீ நினைக்கலாம், ஆனா பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவங்களை அங்கமாக்கி ஒவ்வொருத்தருக்கும் அதை கடைய வேண்டிய பொறுப்பு. மிஸ்டர் சுதர்சன், ஏன் அவர்கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு விஷயத்து சொல்லி? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ வில் டீல் வித் யூ. அண்ணாசாமி, நான் தான் உன்னை பத்தி உங்களுக்கு சொன்னேன். உன் தங்க ஆபரேஷனுக்கு வேண்டிய பணம் உனக்கு கிடைக்கும். 10,000? 10,000 என்ன, என் திட்டம் முடிஞ்சா 20,000. 20,000? ஆனா ஒரு விஷயம், நீங்க போலீஸாளா மாறி எங்களுக்கு வேலை செய்யறத அந்த கடவுளையே கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஓ, உனக்கும் என் தங்க உஷாவுக்கும் உள்ள பழக்கம் எனக்கு நல்லா தெரியும். முக்கியமா அந்த உஷாவு கூட ஒண்ணுமே தெரியக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சந்திக்காம இருக்கிறது நல்லது. அப்படியே சந்திச்சாலும் இதை பத்தி மூச்சு விடக்கூடாது. மாறா நடந்தா எல்லாம் எதிர்க்கி தெரிஞ்சிடும், நம்ம திட்டமே பாழாயிடும். மிஸ்டர் அண்ணாசாமி, அந்த ராஜாவுடைய மற்ற நடவடிக்கை பாவனையும் பார்த்துக்கோ. காத்துக்கிட்டு இருக்க
நீலு, நான் உனக்கு சொன்னதான நீ செஞ்சது என்ன? எதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்த? சொன்னதுதானே செஞ்சேன். நம்ம எதிரி டைகரோட ஆட்கள் ஏதோ கிளப்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதனால சிங்கர் மகேஷ காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி ஒவ்வொரு கிளப்பா அவன் செலவுலயே தேடிட்டு வந்தேன். இனிமே நீ அவனை தேட வேண்டிய அவசியமே இல்லை. டைகர் கிட்ட ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பெண் பெற்று பிடிச்சவன். அவரை சந்திக்கிற விதத்துல சந்திச்சு டைகருடைய கோட்டைக்கே போயிடு. உள்ள இருந்துகிட்டு அங்க நடக்கிறத நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிக்கிட்டு வா. வண்டியில ஏறு. இந்த செயின ரகசியமா போட்டுக்கோ. இந்த செயின் மன்சூர் ஆளுங்கன்னு அர்த்தம். நம்ம பாய்ஸ் அத்தனை பேரும் இதே செயின போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்பிக்கையா எதையும் சொல்லலாம். அது ரொம்ப ஈஸி. அவன் அடிக்கடி போய் வர்ற வழி தெரியும். உன் கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி நில்லு. அவன் கட்டாயம் உன்னுடைய அழகுல மயங்கி பிக்கப் பண்ணிக்குவான். நீ அவனை பிக்கப் பண்ணிக்க. ஓகே சரசு, இனிமே நீ அழவே கூடாது. அந்த நிலைமை ஏற்படாது. அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. அப்படியா? உங்களால அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் நேர்மையான முறையில் தான் நடக்குது. நான் பழச்சி யாருக்கு லாபம்? என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? உண்மையை அந்த மகேஷை ஒன்னா சேர்த்து பார்க்கணும். அதுக்காக நீ மறந்துடாம இருக்கணும். மாத்திரமா உடம்ப பாத்துக்க. அவசரமா போயிட்டு ப்ளீஸ். நீ வந்து என்ன பார்? அந்த சிலைய நல்லா ஊத்து பாரு. இந்த போட்டோல இருக்கிறவங்களை தெரியுது. கொண்டு போய் காட்டுது. இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். வேணும்னா மறைக்குது. வந்தா மன்சூர் என் பழைய கூட்டாளி, முதலாளி. இவரும் நானும் சேர்ந்துதான் வேளாங்கண்ணி கோயில இருந்து அந்த சிலைய திருடணும். அதுக்கு ஒரு கிரீடம் உண்டு. அது விலை மதிப்பில்லாத கிரீடம். அந்த கிரீடத்தை தான் நானும் தேடிட்டு இருக்கிறேன். அந்த மன்சூரும் தேடிட்டு இருக்கிறான். இல்லையா கண்ணு? எனக்கு தெரியாது. கால்பாய் தோண்டு பொட்டு. மன்சூர் என்ன சொன்னா? நீங்களும் மன்சூரும் அந்த கிரீடத்தை மூணு வைர வியாபாரிங்க கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா? கரெக்ட். அதுல ஒருத்தன் தான் இந்த நடராஜ், இன்னொருத்தர் ஜனாஸ், மூணாவது ஒருத்தர் ஆரோக்கியராஜ். பேருதான் ஆரோக்கியராஜ். எப்ப பார்த்தாலும் சீக்காதே இருப்பான். திடீர்னு செத்து போயிட்டான். அந்த மூணு பேரும் என்னையும் மன்சூரியும் ஏமாத்திட்டு கிரீடத்தோட சிங்கப்பூர்ல இருந்த தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு மன்சூருக்கும் போட்டியும் பொறாமையும் வந்துடுச்சு. ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் அந்த கிரீடத்துக்காக அலையிறோம்.
மன்சூர் அதை கண்டுபிடிச்சுட்டா கிரீட எங்கே இருக்குது? தெரியாது. தால்பாய் ஒருவேளை மறந்துருப்ப. நான் கேட்கிற கேள்விக்கு கவனமா பதில் சொல். தன்னால உண்மையை கச்சிருவேன். கவனமா கேடு. கன்னி என்னும் பெயருடையாள் வேறு என்ன? கையில் ஒரு குழந்தை உண்டு. இயேசு அல்ல, யார் அவள்? அந்த பொண்ணு பேரு மரியா. மூணு வைர வியாபாரிங்க ஏமாத்திட்டதா சொன்னீங்க? அதுல செத்து போன ஆரோக்கியராஜ் பஞ்சாதிதான் சாமி, இப்போ நம்ம ஹோட்டல் ப்ளூஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். அங்க உன்னை இறக்கி விட்டதும் நேரா உள்ள போகணும். இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அவங்க ராஜான்னு நம்புறாங்களான்னு பாக்க. ராஜா சார், திடீர்னு எங்க போயிட்டீங்க? அவரை ஒண்ணு கேட்காத. அது அவர் இஷ்டம். மிஸ்டர் ராஜா, நீங்க வந்ததும் டேகர் பேங்க் கொள்ளையை நடத்த சொன்னார். வந்து இறங்கினதும் உங்க தொப்பிய மூணு தடவை வசக்கணும். அதுதான் எங்களுக்கு சிக்னல். நீங்க சொன்னபடியே எல்லாம் நடந்தது சார். வெரி குட். அப்போ உங்கள ராஜானே நினைச்சிட்டாங்க. அப்கோர்ஸ், நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் டான் அங்க போய் இறங்க வேண்டியதுதான். ஓ, தேங்க்யூ சார். என்ன விஷயம்? ராஜா வந்துட்டாரன்னு கேக்குறாங்க. போலீஸ்ல வேற ஒரு ஆளை தயார் பண்றாங்களா? ராஜா உடனே வரணுமா? ராஜா எங்கே? என்ன கேட்டா பின்ன யார கேக்குறது? இச்சு இச்சு அவன் கூட கொஞ்சம் மட்டும் தெரியும். அவன் போன இடம் சரியில்லை. எங்கிட்ட சொல்லல. கூட்டிட்டு வந்தவ இத மட்டும் சொல்லல. சுத்தம் கூர் நீ போ. சக்கரவர்த்தி மேகநாதன் பேசுறேன். பட்டத்து யாரையா? ஆண் குட்டியா?
நான் சொன்ன மாதிரியே 12-ல இருந்து 12:30 தும்பிக்கை தானே முதல்ல வந்தது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை உனையா? ஜெய் மாகாளி தாமரத்தலையான் குப்பி. இந்த நோட்டு யாரு? என்னதுங்க? கண்ணையா. என்னையா? இது நோட்டம் பார். ஜெய் மாகாளி தாமரத்தலையான் குப்பி. உங்க விஷயம்? 8 பங்களா 10 லட்சம் 20 வேலைக்காரன் 3 பொண்டாட்டி 7 நாய்ங்க. சபாஷ், யோகமங்கள ஜாதகம் ஏன் அலைற? வேற என்னையா குறை உனக்கு? இத்தனையா அடிக்கடி என் கனவுல வருதுங்க. இதெல்லாம் உண்மையா வரணும், நான் என்னங்க செய்யணும்? இந்த நிமிஷத்திலிருந்து நீ தூங்க கூடாது. தூங்காம கனவுல வந்ததெல்லாம் நனவு ஆகணும்னா ராவா பகலா தூங்காம உழைக்கணும்யா? உழைக்கணுமா? உழைக்கணுமாவா? ஜாக்கெட் போட கூட நேரம் இல்லாம அந்தமா வந்திருக்கிறாங்க, அவங்களை கவனிக்கமானா வெளியமா. திஸ் நோட் யாருதுமா? என்னதுங்க? கண்ணையா. என்னையா? நீரோட்டம் பார். என்னம்மா விஷயம்? இது என்ன டிக்கி லக்கி? பார்த்து சொல்லுங்க, பேர் பொறுத்த எப்படி? ஜெய் மாகாளி தாமரத்தலையான் குப்பி. நல்லா பொருந்தி போச்சு, சேர்த்துடலாமே. சிறு குடும்பம் போதுமே, 1-2 போதாதா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? ஐயோ, என் டிக்கிய பெங்களூருக்கு அனுப்புன, அங்க சத்தார் சாஹிப்ல 7-8 பெத்துது. அடுத்து பாலகட்டையர் கூட அழைச்சிட்டு போறாரு, அவருக்கு 8. டிக்கி கரீனாங்க அவருது. பேருதான் பொருத்தோன்ட்டீங்களே. லக்கிய சாதாரண நாய் இல்லங்க, இங்கிலீஷ். என்னது நாயா? ஆமாங்க, டிக்கி பெண்ணாய், லக்கி ஆண் நாய். அல்சசன் ஜாதியை இனவருத்தி செய்யறங்க. அந்த ஜாதகத்துல நாயின்னு தெரியல. பொன்னாங்கட்டி, என்னன்னா நாய்க்கு ஜோசியம் பாக்குறவன் நான் நினைச்சேன். மெடல் பாக்குற அறிவு இல்ல, மனுஷனுக்கு ஜோசியம் பாக்குறவன். இந்த லக்கிக்கும் டிக்கிக்கும் ஜோசியம் பாக்குறவ 110 நம்பர் ரூம்ல இருக்கிறான், அவகிட்ட போய் கொடு. பெருசா வந்துட்ட, பாதி ஜாக்கெட் போட்டு. அலமேல அலமேல எங்க அந்த அலமேல? ஜாய் தாமரத்தலையா குப்பா. யாதானி ஏன் பேர சொல்லி கூப்பிடுற? சோமாரி. நெஞ்சில இருக்க மஞ்சா சோத்து எடுத்துருவோம். கைது தடாலடி தாண்டவராயின் தெரியுமா உனக்கு? அவனுக்கு 2 கடவாப்பல் கிடையாது. உடச்சது யார் தெரியுமா? அம்மாதானா? மன்சுகம்மா. பால்காரன் தானே? ஆள் தான் பால்காரன். ஆனா பாருங்க, நான் திடீர்னு கதை எழுதிட்டேன். கதையா? ஆமா, துளி உண்டு விஷம் ஒரு முய கயிறு. யாருக்கு கதை? இது இல்ல, ஒண்ணு போட்டு கொடுங்களேன். தொட்டா தொடுங்களேன். ஒரு முய கயிறு குடிங்கம்மா, 100 ரூபாய். அம்மா, இந்த ஒரு முழ கயிறை நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு நான் பணத்துக்கு என்ன பண்ணணும்? என் கைய பார்த்து சொல்லுங்க. பால்காரா பைந்தமிழால் உரைப்பேன், பணம் உனக்கு வந்து சேரும். எப்படி எப்படி? பெண்ணொருத்தி வருவாள், பொன் பொன்னாய் தருவாள். அப்படியா? போறா போ, நிக்காதே போ. போறேன் தாயே, போறேன். வெரி குட். எப்போ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரசு, வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் டாக்டர் சொன்னார். அண்ணா, வெள்ளிக்கிழமை காலையில என்ன ஆபரேஷன் கழிச்சிட்டு போகும்போது நீங்க கட்டாயம் வருவீங்கல்ல? அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? அன்னைக்கு முழுவதும் உன் கூடயே இருப்பேன். அப்படி என்னைங்க வரவிடாம தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மிஸ்டர் அண்ணாசாமி, ராஜாவை பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்குள்ள கிளப் ப்ளூஸ்ல ஷீபான் ஒரு ஃபாரின் கேர்ள் கேப்ரே ஆடுறான். நீங்க அங்க போகணும். உங்களுக்காக 12-ம் நம்பர் டேபிள் ரிசர்வ் செஞ்சிருக்கும். அவ ஆடிக்கிட்டே சில ரவுண்டுகள் வருவா. கடைசியா உங்ககிட்ட வந்ததும் ஆட்ட முறப்படி பிளவுஸை நீங்க லூஸ் பண்ணணும். 2 வைரங்கள் விழும். தெரிஞ்சதா? எக்ஸ்கியூஸ் மீ சார், வைரங்கள் அங்கிருந்துதான் விழணுமா? தகவல் சரிதானே? நான் போய் பிளவுஸை கழட்டி தான் அதை. இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா எப்படி? நமக்கு வந்த தகவல் அப்படி. அதுக்குன்னு சார் வந்து. அண்ணாசாமி, நான் சொல்றதை செய்யுங்க. இப்போ 8:00 கரெக்டா, 10 மணி கிளப் ப்ளூஸ், டேபிள் நம்பர் 12, கேப்ரே பை ஷீபா. Thank you.
வேலை காட்டுற தெரியுமா? அதே சரசு தண்ணி பாம்பு பார்த்து பயந்து பாம்புல பயப்படுற இது வெறும் தண்ணி பாம்பு சொல்லி அது அப்படியே கையில எடுத்து கரகரகரன்னு சுத்தி தலையில எடுத்தது யாரு? என் ரகசியத்தெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிய, என்ன சார் இது? யாரும் எந்த வித குழப்பம் அடைய வேண்டியதில்ல. இப்ப புரிஞ்சு போச்சு, நீதான் ராஜா, அவர்தான் அண்ணாசாமி. ஐடென்டிஃபிகேஷன் கார்டை கொடுத்து வச்சிருந்தேன். இந்த கார்டு போலீஸ் ஆளுங்கிறதுக்கு அடையாளம். எங்க அந்த கார்டு உங்ககிட்ட? எங்கிட்ட நீங்க ஒண்ணுமே கொடுக்குறீங்க. நான் சொல்றது சத்தியம் சார். என்ன செஞ்சானா? பட்டினத்தே கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்க. இத படிக்கிறேன் கேளு. பழைய கில்லாடியான பட்டிக்காட்டு அண்ணாசாமி பட்டணத்து திருடனான ராஜாவை லபக் என்று பிடித்தார். அண்ணா, இதை கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. அம்மா அம்மான்னு என் பின்னாலே தெரிஞ்சவனுக்கு இன்னும் தைரியம் எப்படி வந்தது? ஒரு வேற அவனை போய் பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். தங்கச்சி, நீ ஏன் உன் மகனை குறைச்சி மதிப்பிடுற? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம். பத்திரிகையில அவன் போட்டோவே வந்திருக்கு பாரு. நீங்க
பாருங்க, உனக்கு வேண்டியவங்க. தம்பி, நீயா இப்படி ஒரு குத்தம் செய்த? நான் ஒரு குத்தம் செய்யலீங்க. நான் செஞ்ச குத்தம் எல்லாம் நல்லவங்களுக்கு துணையா இருக்கணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சதுதான். நாங்க நினைச்சது என்ன தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து வந்த உங்க தாய் மரியா மனம் குளிர எல்லாம் நடக்கணும்னு நினைச்சோம். ஐயா, தம்பி, அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், உங்க அப்பா ஆரோக்கியராஜ் எவ்வளவு பக்தி உள்ளவர் தெரியுமா? நீங்க சொல்றது, நான் தான் நட்ராஜ், இவர் தான் ஜலால், சிங்கப்பூர் வைர வியாபாரி. எங்க எல்லாரையும் தான் அந்த சிங்கப்பூர் டைகர் தேடிக்கிட்டு இருக்கான். டைகர் எங்ககிட்ட தான் அந்த கிரீடத்தை கொடுத்தான். உங்க அப்பா செத்து போயிட்டார், நாங்க ஆளுக்கு ஒரு மூலையா பிரிஞ்சிட்டோம். எப்படியோ சத்தியம் வெல்லும்னு சொல்லுவாங்க. சத்தியவதி மரியா வயிற்றுல பிறந்த நீ இப்படி திருடனா மாறி நிக்கிறியே, என் காசியில மண்ணி போட்டுட்டியே. ஐயா, உங்க ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பிடுறேன். யாராரோ நல்லவங்க பேரெல்லாம் சொல்றீங்களே, அந்த மரியம்மாவுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன, உனக்கும் மரியாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது அவங்க பேரும் உங்க நல்லெண்ணமும் கிடாதபடி பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நான் திருடன் இல்லைங்க. நீ ராஜா இல்ல? இல்லைங்க. ஐயா ஐயா, நான் திருடன் இல்ல, நான் ராஜா இல்ல, நான் அண்ணாசாமி. ஆச்சரியமா இருக்கு, இவன் தன்னை ராஜா இல்லைங்கிறான், அண்ணாசாமி என்ன சொல்றான், ஆனா உருவம் மட்டும் அப்படியே இருக்கு. சரி வாங்க யோசிப்போம். நீலு, நான் உங்களை ஃபாலோ பண்றேன், நீ போ. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க தரிசனம், உங்களை உடனே நான் பார்க்கணும். உங்க பக்தி நமக்கு புரியுது. இந்த டைகருக்கு வேண்டியவங்க அகில உலகத்திலேயே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாரையும் வரவழைக்க போறேன், அப்ப உங்களையும் அழைக்கிறேன். ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். ராஜசபையே ஜெக ஜோதியா இருக்கும், அந்த ஜோதியில நீயும் கலந்துடு. ஓகே, அப்ப நான் வர்றேன் வர்றேன். ராஜா, குழு, நீங்க ரெண்டு பேரும் உடனே வாங்க. ராஜா,
நம்ம நினைச்சதெல்லாம் ஏடேற போகுது. கூடிய சீக்கிரம் கிரீடா கிடைச்சிடுன்னு உள் மனசு நினைச்சிது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அடிக்கடி சொல்லாத எங்க போகுது. சொல்லாம போனா சொந்த விஷயம்னு அர்த்தம். சொந்த விஷயம்னா ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இவ்வளவு நாளா ஆதரிச்சு வந்தவன்னா அத மறந்துடாதே. அதனாலதான் சொல்லாம போனாலும் கேட்காம வர்றது. என்ன ஏமாத்திர, உன்னை நான் விட மாட்டேன். இன்னும் என்ன பொண்ணுச்சி வருவா? சரி, பொன் பொண்ணா தருவா? சரி அப்படின்னு சொன்னேன். அவ எங்க இருக்கா அத சொல்லு. இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? இதெல்லாம் யார் சொன்னது எனக்கு? ஜெய் தாம்பரம் தலையா குப்பான்னு சொன்னீங்க. ஓகோ, இது பக்கத்து ரூம் கேசுடோய். அப்பா, நான் குப்பா இல்ல குப்பி. கைய காட்டு. ஐயோ இப்படி அப்ப இஷ்டமா தான் உடேண்டா. பொன்னுறுத்தி வருவா, பொன் பொண்ணா கொட்டுவா, இதோ தெரியறாளேவோ. 110 நம்பர் ரூம்ல அலுமேலின் ஒரு பொண்ணு இருக்காளே, அவதாயா? அவளை சேர்த்து கட்டி புடிச்சு காதல் பண்ணினா பொன் பொண்ணா கொட்டுவா. என்ன பாரு துணில ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? உடவைதான் வேணுமா உனக்கு? பெண் குலமே, தங்கை குலமே, பொம்பளை குலமே, உன் மானத்தை காப்பாத்திக்கொள். எனக்கு என் துணி, நான் துணியோட தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு துணியோடவும் இருக்கேன். நிஜமாவா? தாடாட்டால் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. சதை மட்டும் ஆளுமே இல்ல. நமக்குள்ள 1000 விரோதம் இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னா நான் விட்டு கொடுப்பனா? ரெண்டு ரூமுக்கு நடுவுல இருந்த கதவும் திறந்துடுச்சு. என் மனக்கதவும் திறந்துடுச்சு. ஜெய் தாம்பரத்தலையான் குப்பா. ஜெய் தாம்பரத்தலையான் குப்பி. குப்பா குப்பி குப்பா குப்பி. மெய் வாக்கு அருள் வாக்கு. மெய் வாக்கு அருள் வாக்கு. மேடம் ப்ளூ மாற்றான் தோட்டத்து மல்லிகையா? இருந்தாலும் தொடர்ந்து மனம் வீசு. மாந்து பார்த்து ஒரே நொடியில அந்த மலரை கசக்கி எரிஞ்சிட்டா என்ன? தேவையில்லை. அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும். சரி 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 சரி. எஸ் டைகர், இன்னையில இருந்து மேடம் ப்ளூ சொல்றத சொல், செய்யறத கவனி. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
என் கண்ணால நான் பார்த்தேன். வேற ஒரு பொண்ணோட கைய கொடுத்துட்டு போனான். நிச்சயமா சொல்றேன், அவன் அண்ணா சாமியா இருக்கவே முடியாது. எனக்கும் சந்தேகம் அதிகமாகுது. ஒரே பழக்கமா இருக்கு. எல்லா பழக்கமும் தீர்ந்தது. உஷா, நாளை அன்னைக்கு நல்லனா உனக்கு அண்ணாசாமிக்கு நிச்சயதார்த்தம் நடத்த முடிவு செஞ்சுட்டோம். ஏன் ஜோசியரே, நாளை பத்தி உங்களுக்கு சந்தேகமா? எங்களுக்கு ஆளை பத்தியே சந்தேகம். ஓஹோ, உங்களுக்கு அந்த குழப்பம் வந்துச்சா? இப்ப நான் சொல்றதா முடியும். எங்க டிபார்ட்மெண்ட் எந்த காலத்திலையும் தவறா கணிக்காது. உஷா, இப்ப வெளியே இருக்கிறவர் தான் அண்ணாசாமி. நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டேன். உஷா, அண்ணாசாமி நீயே தான் காதலிச்ச, கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். நிச்சயதார்த்தத்தை தள்ளிப்படாதப்பா. சரி மாமா. என்ன உஷா இது? மிஸ்டர் மேகநாதன், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அண்ணாசாமி ஒரு தடவை லெட்டர் எழுதி அவங்க அம்மா அட்ரஸ் கொடுத்தாரு. நீங்க உடனே போய் நிச்சயதார்த்தத்துக்குள்ள அந்த அம்மா கிராமத்துல இருந்து அழைச்சிட்டு வந்துருங்க. கரெக்ட். பெற்றவளுக்கு தான் பிள்ளையுடைய அடையாளத்தை. ராஜா, நமக்கெல்லாம் கல்யாணம் காட்சி நிச்சயதார்த்தம் தேவையா? என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்படியோ அவளை நான் அனுபவிச்சாகணும். எனக்கு உஷா வேணும். நாளைக்கு நிச்சயதார்த்தம். இதெல்லாம் காதல் விஷயம், உங்களுக்கு புரியாது. டைகர், எப்ப என்ன இந்த மேகநாதன் பார்த்தானோ உஷா கிட்ட கட்டாயம் சொல்லியிருப்பான். ஏதாவது சரி செஞ்சாலும் செய்வாங்க. நீ உடனே மேகநாதனுடைய அசைவுகளையும் உஷாவுடைய நடவடிக்கைகளையும் ஆட்களோட கவனி. செய்ய வேண்டியது செய் செய். எஸ் டைகர். போர் நைன் ஃபாலோ மீ.
எங்கள் அழைப்பிற்கிடையில் இங்கு வந்த எங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சியின் மூலம் அண்ணாசாமிக்கும் உஷாவுக்கும் உங்கள் அன்பர் முன்னிலையிலும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன பெத்த தாயா? பத்து மாசம் சுமந்தாங்க, ஆனா உண்மை இல்ல. எங்களுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. அப்பா அம்மான்னு கூப்பிடாது. அண்ணா சாமி இவங்க மகன் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வண்டியில வந்துகிட்டு இருப்ப பின்னால மோதி நம்மளை பாகடிக்க நினைச்சதே இவனுக்கு கும்பல் தான். ஆபத்துல இருந்து தப்புற உடனே உனக்கு நான் தான் போன் பண்ணேன். அதனால்தான் நீங்க காத்துட்டு இருக்கதா உங்களுக்கு பதில் சொன்னேன். நிரபராதிகளும் ஜெயில்ல உண்டுமா? அதுக்கு உதாரணம் அண்ணாசாமி. குற்றவாளிகளும் வெளியே தெரியறது உண்டு, அதுக்கு உதாரணம் ராஜா. இது என்ன அநியாயம்? இனிமே நியாயம் பண்ணுங்க. எங்க அண்ணன் பெரிய போலீஸ் அதிகாரி, அவர்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லி உடனே அவரை அழைச்சிட்டு வரேன். நேரத்தில் உணர்வு திரும்பிடும். சரசு, உங்ககிட்ட சொன்னபடியே நான் வந்துட்டேம்மா. கடவுள் உண்மை ஏமாத்துல.
தப்பி ஓடிட்டான். நான் உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அம்மா அம்மா பழி அவ ரூபத்துல வந்து என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன் பட்டுனாலே பயமா இருக்குன்னு. அவளுக்காக ஒரு தடவை சொல்லுப்பா, ரொம்ப நாளாச்சு. அம்மா சொல்லுப்பா, சொல்லு சொல்லுடா. செவலக்கால பகல்ல குத்தி உசுர விட இருந்தா ஐசால அப்படி வேலை காட்டி அவளை காப்பாத்துறது யாரு? ஐதான் பாம்புண்ணா, ஏன் பயப்படுற? இது வெறும் தண்ணி பாம்புன்னு சொல்லி அப்படியே கையில் எடுத்து கர கர கரன்னு சுத்துறது யாரு? ஆ தவக்களே, ஆ தவக்களண்ணா, ஏன் பிள்ளை தவக்களை மாதிரி குதிக்கிறேன்? இதை பாருண்ணா, அத்தனை தவக்களை ஒன்னா போட்டு மாலைய போட்டுட்டு யாரு? யாருமா யாருமா சொல்லுடா. சரசுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. சரசு பரீட்சை முடிஞ்சு அழைச்சிட்டு வரேன்னு எழுதுனியே. என் மனசு நோரக்கூடாதுன்னு கேட்டா அப்படி எழுதுன. டேய் போய் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்ல, பட்டணத்துக்கு வந்திருக்கேன்ல. ஆமா ஆமா. என்ன முழிக்கிறீங்க? உண்மைய சொல்லுங்க. அந்த அம்மா உங்களை அடிக்கல? அப்சர்ட், நான்சென்ஸ், அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. என்ன நடக்கல? உண்மை எங்க வெளியாயிடுமோன்னு பயந்து அண்ணாசாமியுடைய அம்மாவை கொலை செய்ய ஒரு ஆள் அனுப்பி இப்ப அந்த அம்மா உயிர் போற நிலையில இருக்கிறாங்களே, இதை விட வேற என்ன நடக்கணும்? ஆபத்தான நிலைமையா? டாக்டர், இவங்க ரெண்டு பேர்ல யார் அவங்க மகன்ற உண்மையை அவங்க சொல்லணும். இப்ப எதுவுமே வாய் திறந்து பேசக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. டாக்டர், அவங்க வாய் திறந்து எதுவுமே பேச வேண்டாம். இவங்க ரெண்டு பேரையும் அவங்க எதிரில் நிக்க வைக்கிறேன். அவங்க கண்ணால பார்த்து மகனை தொட்டு காட்டின போதும். பிளீஸ். சரி. அம்மா அம்மா, தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேர்ல யாரு உங்க மகங்கிறத தொட்டு காட்டுங்க. அம்மா, அண்ணாசாமி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவசரப்பட்டுறாதீங்க. பெத்த தாய்க்கு புள்ள யாருன்னு தெரியாதா? அம்மா, அவங்கள யாருமா உங்க மகன்? நடராஜ் அவங்க சாந்தோம்ல பீச் ரோட்ல 8 நம்பர் வீட்டுல தங்கி இருக்கானுங்க.
மன்சூர் அவங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சாம்சோ பீச் ரோட் 8 வீடு. ப்ளூ கிட்ட மன்சூர் ஆள் சொன்னான். ராஜா நடராஜும் ஜலாலும் சாம்சோ பீச் ரோட் 8 வீட்டுல இருக்கிறாங்கடா. நீ போ உடனே அவங்களை கொண்டு வா. இந்த அண்ணா சாமிட்டே அவன் வேலையை காட்டுற. ஓட மரியா இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு. வேளாங்கண்ணி கோயிலுக்கிட்டத்தான் இருக்காங்க. அந்த அம்மா கிட்டதான் கிரீடா இருக்கு. மன்சூருக்கு தெரிஞ்சாலும் டைகருக்கு தெரிஞ்சாலும் அவங்கள கொண்டு போட்டுடுவாங்க. நீங்க தான் காப்பாத்தணும். அண்ணா சாமி டைகர் உங்க மேல ஆத்திரமா இருக்கு. உங்களை இறக்கிறதுக்காக சர்சுவை பிடிக்கணும்னு திட்டம் போட்டு இன்னைக்கு நர்சிங்ஹோமுக்கு போக போறாங்க. ராபர்ட் நடராஜ் ஜலால் காப்பாத்தும் நீங்க தான் வயசு சொன்னீங்க. இப்ப சர்சுவை காப்பாத்தும் உதவி இருக்கீங்க. நீங்க டைகர் கிட்ட இருந்தாலும் என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறதுக்காக உங்களை என்னுடைய அண்ணனாவே நினைக்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு அண்ணன் தம்பிக்கு சேர உதவியாக. சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு மொட்டையும் அடிச்சுக்கிட்டு ஒரு ஜிட்டையும் விட்டுக்கிட்டு இங்க இருக்க தட்டி பசங்களுக்கு எல்லாம் தீனையும் போட்டுக்கிட்டு உஷா
இங்க இருக்கிற மரியா இருக்கிற இடத்தை அந்த ரெண்டு பசங்களும் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அவ இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிக்கிட்டு போ, இல்ல உஷாவோட உயிர் போயிடும். என்ன சொல்ற அம்மா? ராஜ் மகனி மாதா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா, வா மகன் வீட்டுக்கு போலாம். அம்மா வீட்டுக்கு போலாம், அப்ப பேசிக்கலாம். வா மகனி வா. இருதயராஜ் வா, உள்ள வா. இதுதான் உன் தாய் வசிக்கிற வீடு. ராஜா இந்த மாதாவை ஒத்துப்பாரு. சின்ன வயசுல நீயும் நானும் உங்க அப்பாவும் இவ எதிர பேசுன ஞாபகம் வருதா? அந்த ராஜ்யம் என்னன்னு தெரியுதா? இன்னுமா தெரியல. அந்த ராஜ்யம் என்னன்னு அவளையே கேட்டுப்பாரு. நல்லா அணு அணுவா பார்த்து கேளு. ராஜ்யத்தை அவளே சொல்லுவா. மரியா, எங்க அந்த கிரீடம்? எந்த கிரீடம்? நானும் டைகரம் தேடிக்கிட்டு இருக்கோமே அந்த கிரீடம். அது மாதாவுக்கு சேர வேண்டியது. என்கிட்ட தரல, மகனை சுட்டுடுவேன். இப்ப நான் உங்க சுட்டுடுறேன் போய். எதிர்பார்த்து ஏற்கனவே அதுல இருந்த குண்டுகளை எடுத்துட்டேன். சிலையை அணுமணுவா ஒத்துப்பாரு. அது ரகசியத்தை சொல்லுவோம்னு சொன்ன. அன்புள்ள மரியா, கிரீடத்தை தரங்கம்பாடி கோட்டை வாசற்படி அருகே புதைச்சு வச்சிருக்கேன். என்ன டைகர் நாட்கள் துரத்துறாங்க, நீ அந்த கிரீடத்தை எடுத்துக்கா. குட் பை. நான் வரேன். மரியா இருக்கிற திருப்பி வேளாங்கண்ணி கோயிலுக்கு இருக்காங்க. மன்சூர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, கிரீடத்தோட வருவாராம். அதுக்குள்ள டைகர் கேவல நம்ம எல்லாரும் நுழையக்கூடிய வழியை பார்த்து வைக்கணும். ஜாக்கிரம், நம்ம நினைச்சபடியே நடக்கணும். ராஜா, நீ வேளாங்கண்ணி கோயில் போகுது, அங்கே மரியா இருக்குது, அதுகிட்ட இருக்கிற கிரீடத்தை அடிச்சுக்கிட்டு வருது, அது தடுக்குது, நீ க்ளோஸ் பண்ணுது. அம்மா, கிரீட இருக்கிற இடத்த அந்த சிலை கடையில் இருக்கிற லெட்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவி அதை எடுத்துட்டு ஓடிட்டான். இப்ப அந்த இடத்துல கிரீடம் இல்லை. உங்க அப்பா எழுதினபடி நான் முன்னே அந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு போய் அடக்கிற சாமியார்கிட்ட கொடுத்தேன். அடக்கிற சாமியாரா? ஆமா, வேளாங்கண்ணி கோவில்ல அந்த கிரீடத்தை சேர்த்துடணும்னு நட்ராஜ் ஜலால் உங்க அப்பா நாம எல்லோரும் கப்பல்ல புறப்பட்டோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் அவங்க சொல்றதை சொல்லட்டும். எதிர்பாராத விதமா கப்பல் உடைஞ்சது, ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிட்டோம். உங்க அப்பா அந்த கிரீடத்தை எடுத்து பத்திரமா வச்சப்போ எழுதின கடிதம். கடைசியில அவரை என்ன சந்திச்சப்போ பையனை பிரிஞ்சிட்டோமேன்னு கதர்னேன். வருத்தப்படாதே, மாதா துணையிருப்பா. பையன் கிடைச்சதும் அவன் கையாலேயே அந்த கிரீடத்தை வேளாங்கண்ணிக்கு செலுத்திடுறேன்னு வேண்டிக்க சொன்னாரு. அந்த வேண்டுதல் இப்ப நிறைவேற போகுது. இப்ப சாமியாரும் வந்துடுவாரு, அது உங்ககிட்ட கொடுப்பாரு. நீ உங்க கையாலேயே மாதாவுக்கு செலுத்து. அம்மா, உங்க ஆசை நிறைவேறும், அது உங்க மகங்கையாலேயே நிறைவேறும். ராஜா, நீ என்ன சொல்ற? என் மகன் சொல்லிக்க வெக்கப்படுறியா? ராஜா, என் அம்மான்னு சொல்லிக்க உனக்கு அவமானமா இருக்கா? ஐயோ அம்மா, அப்படி இல்லம்மா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதிகம்மா உன் மகன் கிடைச்சிட்டானு. சாமி, இவன்தான் என் மகன். அவர் உங்க மகனா இருக்கலாம், நீங்க பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அவர் யாருங்கிறத தனியா வாங்க சொல்றேன். அம்மா, அம்மா, அம்மா.
எனக்கு கொஞ்சம் கூட சொரணியே இல்லையா? இப்படி அடிச்சு சிரிக்கிறியே? இப்படிப்பட்ட தாய்க்கு மகனாலாம் பிறக்க ஒருத்த என்ன பாக்கியம் செஞ்சிருக்குன்னு நினைச்சேன். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என் வயசுல பிறந்ததாக நீ சொல்லிக்கவே கூடாது. என் மகங்களை எந்த அடையாளமும் உங்ககிட்ட இருக்க கூடாது. இதுல என் படமும் இருக்க கூடாது, உங்க அப்பா படமும் இருக்க கூடாது. அம்மா, உங்க போட்டோவும் உங்க புருஷன் போட்டோவும் இப்பவும் உங்க புள்ள மாதிரி தவழ்ந்துகிட்டு இருக்கு. அவன் பேர் தான் ராஜா, என் பேர் அண்ணாசாமி. நான் உண்மை சொல்ல நீங்க விடல, என் தாய்மா சத்தியமா சொல்றேன். உங்களை போலதான் அவங்க மனசு. இப்படி உங்க ரெண்டு பேர் மனசு ஒத்து போனதாலோ என்னமோ, எங்க ரெண்டு பேருக்கு உருவ ஒத்துமை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தாய் இருக்கிற ராஜா பார்த்தா மறுபடியும் அவன் பேரை சொல்லாத. வா, இங்க வா, என் கிட்ட வா. இந்த கண்களை நான் நம்புறேன். சத்தியமும் இதுல கண்ணங்கப்பட தெரியல. ஏசாமி, அண்ணாவை மதம் மாத்தினாத்தா மகனேன்னு நான் சொந்தம் கொண்டாட முடியுமா? அண்ணா யாரா இருந்தா என்ன, உண்மை எல்லோருக்கும் சொந்தமானது. மகனே, என் முடிவே மாதா கொடுத்த தீர்ப்பாவே நான் ஏற்றுக்கிறேன். இனி நீ தான் என் மகன். அம்மா, அப்படி கூப்பிட நான் ரொம்பவும் குரோகப்படுறேன். இருந்தாலும் ராஜாவும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை நானும் அவனும் சந்திக்க நேர்ந்தா ஒன்னும் அவன் பிடவாகணும், இல்ல நான் பிடவாகணும். கிரீடத்தை எம் மகன் கிட்ட கொடுங்க. கவனி, மாற்றான் தோட்டத்து மல்லிகையே. மன்சூர் கண்டெடுத்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையே, வரவா. அந்த குண்டு மல்லிகையை இங்கு கொண்டு வர சொல். அம்மா எழுப்புறேன். எழுப்பாதே, சந்திக்க மாட்டேன். சந்திச்சா ஒன்னும் அவன் பிணமாகணும், இல்ல நான் பிணமாகணும் சொல்லிட்டாங்களே. ராஜான்னு ஒரு புள்ள அவங்க வயிற்றுல பிறக்கல. அப்படியே பிறந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். கண்ணீரோட பிறந்தவன்னா உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. இனிமே நீதான் என் தாயே. தப்பு, உன் தாயை காப்பாற்றணும். அவங்க எண்ணத்தை ஈடேற்றி கீழத்தை மாதாவுக்கு சூட்டணும். உங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. என்னால் எப்படி முடியும்? ஏன் முடியாது? உன்னாலதான் அது முடியணும். அப்படி கட்டளையிட எனக்கு உரிமை உண்டு. ஏன் தெரியுமா? நான் உன் தாய்க்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன? என் தாய்க்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்களா? ஆமா. எப்ப தெரியுமா? உன் தாய் கத்தியால குத்தப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ வேதனையோட வெளியே வந்த. Thank you.
அம்மா. நீயா? நீயா என்ன அம்மான்னு கூப்பிட்ட? ஏம்மா கூப்பிடக்கூடாதா? பிச்சைக்கார அம்மான்னு கூப்பிட்டா ஏன்னு கேட்க மாட்டீங்களா? பிச்சைக்கார சோறு தான் கேட்பான். நீ என் மகனோட உயிரே கேட்கறியே. இல்லம்மா, உங்க மகனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. அண்ணாசாமியை பயன்படுத்தி ஒரு திருட்டு கூட்டமே பலனடைய பாக்குது. அந்த கூட்டத்துக்கு போலீஸே துணையா இருக்கு. போலீஸும் துணையா இருக்குதா? ஆமாம்மா, அந்த திருட்டு கூட்டமும் போலீஸும் என்னத்தான் நம்புது? நான் தான் அண்ணாசாமி நம்ப வச்சு உங்க மகனை ஒழிச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க. எந்த தாய்ப்பாசத்தால் அண்ணாசாமி துடிக்கிறானோ அதே மாதிரி என் தாயை கொல்ல அந்த திருட்டு கூட்டம் துடிக்குது. இதை நான் வெளிப்படையா சொன்னா உங்க மகனுக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து. இந்த நிலைமை புரியாம உஷாவும் மேகநாதனும் அண்ணாசாமி தான் உங்க மகனுக்கு உண்மையை சொல்லி என்ன மாட்டி வைக்க பாக்குறாங்க. அது இயற்கை. அப்படியே நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து உங்க மகன் தப்பவே முடியாது. அதனால அண்ணாசாமி காப்பாத்த தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. போலீஸோ வேற யார் கேட்டாலும் நான் தான் உங்க மகன் சொல்லுங்க. உன்னைய மகன் சொல்லிட்டா மட்டும் அண்ணாசாமி உயிருக்கு ஆபத்து வராதுன்னு எப்படி நம்ப முடியும்? அம்மா, காணாம போன என் தாய் மேலானையா சொல்றேன். அண்ணாசாமி என் கூட பிறந்த சகோதர மாதிரி. அவனை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய பொறுப்பு. இது சத்தியம். அம்மா, இந்த உலகத்திலேயே உயர்ந்த உயிரா என் தாயத்தான் நினைக்கிறேன். அவங்க மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. அண்ணா சாமியை கை விட்டுறாதுப்பா. உங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு எப்படியெல்லாம் காப்பாத்தணும் தெரியுமா? முதல்ல டைகரை பத்தின விஷயங்கள்லாம் ராபர்ட் மூலமா அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். நடராஜ் ஜலாலுதீன் யாருங்கிறதையும் அவங்க எட்டாம் நம்பர் வீட்டில் தங்கி இருக்கிறதையும் நர்சிங் ஹோம்ல சரஸ்வ காப்பாத்தணுங்கிறதையும் ராபர்ட் மூலமா அவனுக்கு சொல்லி அனுப்புனது நான் தான். அன்னைக்கு உங்ககிட்ட பயந்து ஓடுன மாதிரி சும்மா நடிச்சேன். இப்பதான் எனக்கு புரியுது. ராபர்ட், நீ செய்யற இந்த உதவிய ஒரு அண்ணன் தம்பிக்கு செய்யற உதவியாத்தான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அண்ணாசாமி, நான் அடிக்கடி என் தாயை தேடி யாருகிட்டையும் சொல்லாம வெளியே போயிடுவேன். அந்த மாதிரி நேரத்துல தான் என்ன மாதிரி நடிக்க உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கந்தசாமி டைகர் பக்கம் உள்வேலை செஞ்சிருக்கான். இப்ப உண்மையிலேயே என் தாயை பார்த்தும் நான் விலகி போறேன். இனிமே இது உங்ககிட்ட தான் இருக்கணும். பட்டிக்காட்டிலிருந்து வந்தாலும் என் தாய்க்கு உண்மையான ராஜா நீதான். ஆனா இந்த பட்டிக்காட்டு ராஜா குணத்துல தங்கம், என்ன மாதிரி திருணை இல்லை. வர அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. அண்ணன் சொல்றதான் தம்பி கேட்கணும். உன் தாய் சாக நான் காரணமா இருந்தேன், என் கடமை செஞ்சிட்டேன். இப்ப என் தாய் வாழ நீ உன் கடமை வச்சு வர. வருக வருக, எனது மாஜி நண்பரே மன்சூர் அவர்களே. ராஜா, கிரீடம் எங்கே? இல்ல இல்ல சொன்னதும் மரியா கிட்ட இருக்குது. உண்மை? பின்னகே கொண்டு வரல. முட்டாள், நீ ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள். மரியா மகையின அண்ணாசாமிய மரியா தத்து எடுத்துக்கிட்டா. நாம ரெண்டு பேரும் ஏமாந்தோம். தாய் பாசம், குடும்ப பாசம், அண்ணன் தம்பி பாசம். அந்த கழ நாய உயிரோடவா விட்டுட்டு வந்தாச்சு? யாரடா நாயின்னு சொன்ன மரம் இல்ல. உனக்கு கிடையாது பாசம். நீ சொன்ன சொல்லு கிழிப்பில்ல. உயிர் இல்லாத ஜடம், பெரும் பொம்மை. கிழ நாய் நாய தாய சொன்ன. நினைத்தாயா கொங்கிழவ, இந்த பொம்மையின் விளையாட்டு பொம்மைகளடா நீங்க. முக்கியமான நேரத்தில் இந்த தன்னை விட்டு போக வேண்டிய வந்தா பேச வேண்டியதையெல்லாம் பேசி அந்த பொம்மையை உட்கார வச்சுட்டு போறது. அப்படி போறப்போ போலீஸ் வந்தாலும் பொம்மை தான் சிக்கிச்சோ. அப்படி அவசரமா போன போது பொம்மையா இருந்த என்ன பொம்மன்னு முடிவு கட்டிட்டியா? அந்த கழ நாய் உன் தாயா இருந்தாலே எனக்கு அக்கறை இல்லை. சிக்னல். எஸ் டைகர்,
இவர் தாய உடனே கொண்டுட்டு வா. உண்மையான பாசம் துடிச்சே தீரும், கிரீடம் கடச்சே தீரும். அந்த பொட்டியில தான் கிரீடம் இருக்கு, அதை உங்க கையில ஒப்படைச்சு. ஓ, இதுதான் அந்த கிரீடமா? இத கந்தசாமி கிட்ட கொடுத்ததும் உடனே டைகர் கிட்ட கொடுத்துருவோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ராஜா அண்ணாசாமி கிட்ட சொன்ன உண்மை இது. அது மட்டும் இல்ல, மரியாவை டைகர் தன் கொகைக்கு எடுத்துட்டு போயிட்டான். பாதிரியார் சொன்னார், இவ்வளவு தைரியம் அந்த டைகருக்கு கந்தசாமியால தான் வந்தது. என்னால நம்பவே முடியல. சரி, இவ்வளவு இத நானே நிரூபிச்சு காட்டுறேன். யார் நீங்க? என்ன அவசரமான விஷயம்? ரகசியம், பரம ரகசியம். விளையாடாதமே, விஷயத்தை சொல்லு. கிரீட விஷயம், டைகர் விஷயம். என்கிட்ட ஒரு கிரீடம் இருக்குது, அது டைகருக்கு தேவை, டைகருடைய தயவு உங்களுக்கு தேவை. அது எப்படி உனக்கு? வீட்டுல மாடி இருக்கா? என்ன விஷயம், உனக்கு என்ன தேவை? எனக்கு பணம் தேவை. வா, பேசி செட் பண்ணும். மாடிக்கு தானே? என்ன பாக்குறேன் பாசம்? அது பொங்குதான். பாசம் பொங்காது. மரியா மரியா, கிரீடம் எங்க இருக்குதுன்னு சொல்லிடு. பெத்த பாவத்துக்கு உன் மகனை காப்பா. இந்த நாட்டுக்கு தனி ஒழுக்க நூலே இருக்கு. அதுல சொல்லுது, பெத்தவ பசியாலே துடிச்சு சாகிறதா இருந்தாலும் மகள் தீமையான வழியில போக கூடாது. தீமையே உருவான்மையே மகனே இல்லை. பாசத்தை நம்பி மோசம் போயிட்டானே, கிரீடம் கிடைக்காதா? அந்த கிரீடம் இந்நேரம் என் மக அண்ணாசாமி கிட்ட கிடைச்சு. அண்ணாசாமி அச்சாமி, கிரீடம் கிடைச்சு போச்சு. உடனே நாளைக்கு எல்லாரையும் வரவடைக்குது. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்குது. நீங்க யாரு என் கையால சாக கூடாது. நாளைக்கு கிரீடம் என் கைக்கு வருது, அத பார்த்தே நீங்க ரெண்டு பேரும் செத்து போகுது. கண்ணையும் மாட்டையும் எடுத்துக்கிட்டு வாங்கட்டா. சந்தேகப்படுறார்.
சுதர்சன் ஸ்பீக்கிங். ஓ ஓ, ஐ அம் வெரி வெரி சாரி சார். எஸ் சார். சார், கமிஷனர் உங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னார். ஆல் ரைட், டைகருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ டைகர், நான் கந்தசாமி பேசுறேன். நம்ம கூட்டாளி இங்க வந்து தது கிரீடத்தோட அங்கே வருது. பார்ட்டி பொதுவான இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லுது. நம்ம ஹோட்டல் ப்ரூஸ்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுது. அந்த பார்ட்டிக்கு கிரீடத்தோட அங்கே வர சொல்லுது. சரி, உங்க கூட்டாளி போலீஸுக்கு பயப்படுது. அவங்களையும் நீங்க தான் கூட்டிட்டு வருது. சவாய் ஹோட்டல்ல 303 தங்கி இருக்குது. போனதும் அல்போன்சா டோங்கரே சொல்லுது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அல்போன்சா அந்த கூட்டத்து தலைவர் பேரு. டோங்கரே அந்த குரூப் பேரு. அல்போன்சா டோங்கரே சொல்லுது, அவங்க நம்புது. ஓகே டைகர், சொன்னபடி நான் செய்யறேன். சார், அல்போன்சா டோங்கரே விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். அண்ணாசாமி உஷா கிட்ட கிரேடத்தை கொடுத்து ப்ளூஸ் ஹோட்டல்ல தக்க விதத்துல நோச்சிடுறேன். ப்ளூஸ் ஹோட்டல் பாய். அல்போன்சா டோங்கரே, என்ன புது விஷயம்? அடியோ வாங்க, வணக்கம். அர்த்தம்
கண்மணி கந்தசாமி கிரீடத்தை என் கையில குடுக்குது. இந்த ஜீவன் ஒரு தடவை கண்குளிர பாக்குது. கண்குளிர பொறுமையா, அங்கிருந்தே பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும், உங்களை கிரீடத்திட்ட கொண்டு வருவாங்க. கட்சாமி என்ன வளருது, வளரல, ஸ்டெடியா தான் பேசுறோம். ஸ்டெடியே சாம்பார்
எல்லாரும் வாங்கப்படி. இந்த ஊமை செஞ்ச உதவினாலதான் உங்க எண்ணமெல்லாம் ஈடேறப் போகுது.